வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் இன்டெக்ரேஷன் பை சப்ஸ்டிடியூஷன் மெத்தடில் ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த டைப்பில் நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் அண்ட் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ரெண்டு ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு டைப் இருக்குது, அந்த டைப்லையும் நம்ம ப்ராப்ளம் பார்க்கலாம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்டெக்ரேஷன் பை சப்ஸ்டிடியூஷன் ஆல்ரெடி 2 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், Part 1, Part 2 அப்படின்னு. அந்த வீடியோஸோட லிங்க்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கொஷின் பாருங்கள், இன்டெக்ரல் 1/(1 + e⁻x) dx. சொல்யூஷன் பாருங்கள், கொடுத்துருக்கிற கொஷின் அப்படியே நான் எழுதியிருக்கேன். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த e⁻x நம்ம என்ன பண்ணலாம், 1/e⁻x அப்படின்னு எழுதலாமா. ஸோ தட் 1/(1 + 1/e⁻x அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா. இப்போது இந்த e⁻x நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா e⁻x + 1 / e⁻x அப்படின்னு வரும். ஸோ டினாமினேட்டருக்கு டினாமினேட்டரில் இருக்கிற e⁻x நம்ம நியூமரேட்டரில் எழுதலாம். அப்போது இந்த இன்டெக்ரேஷன் எப்படி நமக்கு கிடைக்கும் பாருங்கள், e⁻x / e⁻x + 1 × dx அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா. ஏன்னா இந்த எக்ஸ்பிரஷன் நம்ம இப்படியே வச்சுருந்தோம் அப்படின்னா இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும், அண்ட் சப்ஸ்டிடியூஷன் மெத்தடும் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, t = e⁻x + 1 அப்படின்னு சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா e⁻x நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணால் e⁻x தான் கிடைக்கும். ஸோ e⁻x × dx வரும் இல்லையா. ஸோ நியூமரேட்டரில் இருக்கிற எக்ஸ்பிரஷன் நமக்கு கிடைச்சிரும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணலாம், t = e⁻x + 1 அப்படின்னு சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டீயை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் dt/dx அப்படின்னு கிடைக்கும். எக்ஸ்பொனென்ஷியல் e⁻x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e⁻x தான் வரும் இல்லைங்களா. ஸோ இப்போ இதிலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், dt = e⁻x × dx அப்படின்னு எழுதலாம். இங்கே e⁻x dxக்கு பதிலாக dt அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணலாம், e⁻x + 1க்கு பதிலாக t அப்படின்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த இன்டெகிரேஷன் நமக்கு எப்படி கிடைக்கும் பாருங்கள், is equal to integral dt divided by t அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா. 1/tயை நம்ம இன்டெகிரேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், log t அப்படின்னு கிடைக்கும் இல்லைங்களா. ஸோ log t + c. ஸோ t நம்ம என்ன சூஸ் பண்ணியிருந்தோமோ அதை வந்து நம்ம மறக்காமல் சப்ஸ்டியூட் பண்ணிடணும். ஸோ t வந்து நம்ம e⁻x + 1 அப்படின்னு சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ தட் e⁻x + 1 + c அப்படின்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். இந்த ப்ராப்ளம் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள், இன்டெக்ரல் e⁻x / 2 × e⁻x - 3 whole square × dx. இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், t = டினாமினேட்டரில் இருக்கிற எக்ஸ்பிரஷன் எடுத்துக்க போகிறோம். ஸோ 2 × e⁻x - 3 அப்படின்னு. ஓகேங்களா. ஸோ இப்போ 2 × e⁻x நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு 2e⁻x தான் கிடைக்க போகுது. ஓகேங்களா. ஸோ நியூமரேட்டரில் இருக்கிற டேர்ம் நமக்கு கிடைக்கும், -3 வந்து 0 ஆகிடும். ஸோ t = 2 × e⁻x - 3 அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். டீயை வந்து வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் dt/dx which is equal to ரைட் ஹேண்ட் சைடில் 2 × e⁻x வந்து நமக்கு 2e⁻x தான் கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ அப்போது dt = 2 × e⁻x dx அப்படின்னு கிடைக்கும். ஆனால் நமக்கு ப்ராப்ளமில் பாருங்கள் e⁻x × dx தான் இருக்குது. ஸோ e⁻x × dx மட்டும் வேணும் அப்படின்னா dt/2 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். dt/2 = e⁻x × dx. ஓகேங்களா. பாருங்க, நான் கொஸ்டின் அப்படியே எழுதியிருக்கேன்னா இப்போ e⁻x dxக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், dt/2 அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். 2e⁻x - 3க்கு பதிலாக t அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அப்போ நம்ம இந்த இன்டெக்ரல் வந்து நமக்கு dt/2 டினாமினேட்டரில் t² அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா. 1/2 வந்து கான்ஸ்டன்ட், அதை நம்ம வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா இன்டெக்ரல் 1/t² × dt அப்படின்னு வரும். ஸோ which is equal to 1/2 integral t ⁻²dt. இந்த எக்ஸ்பிரஷன் நம்ம இன்டெகிரேட் பண்ணணும்னா பவர் ரூல் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ integral x/n dxக்கான ஃபார்முலா நமக்கு தெரியுமா, which is equal to x⁻n + 1 / n + 1. ஸோ இப்போ வந்து இன்டெக்ரல் t⁻2 dt இதை நம்ம இன்டெகிரேட் பண்ணால் நமக்கு என்ன வரும், t⁻2 + 1 / (−2 + 1 அப்படின்னு கிடைக்குமா. ஸோ அப்போது t⁻-1 / (−1) அப்படின்னு வரும் சொல்யூஷன். ஸோ அதை நம்ம இந்த இடத்துல எழுதிக்கலாம். ஸோ 1/2 × t⁻-1 / (−1) கான்ஸ்டன்ட் c நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து -1/2 × 1/t + c இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாமா. ஓகேங்களா. ஸோ இப்போ டீக்கு பதிலாக நம்ம என்ன சூஸ் பண்ணியிருந்தோமோ அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். ஸோ 1/2 × e⁻³ ப்ளஸ் சி. இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். இப்போ அடுத்த மெத்தட் ஒன்று இருக்குது, அந்த மெத்தட் பார்க்கலாம். இந்த இன்டெக்ரல் பாருங்கள், நமக்கு வந்து எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குது பாருங்கள். 5 of f(x) × f' (x) × dx. அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் நமக்கு கிட்ட இருக்கும். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் வந்து ஒரு டைப்பு. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா t = f(x) அப்படின்னு சூஸ் பண்ணிக்கணும், dt = f'(x) × dx அப்படின்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். ஓகேங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து ரொம்ப ரேராக தான் இருக்கும் ப்ராப்ளம்ஸ். ஃபஸ்ட்டு 2 டைப்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த மாதிரி டைப்பில் தான் நிறைய ப்ராப்ளம்ஸ் நமக்கு இருக்கும். அதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ஓகேங்களா. இந்த மாதிரி டைப்பில் வந்து நமக்கு ப்ராப்ளம்ஸ் கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா. இந்த மாதிரி டைப்பில் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இன்டெகிரேஷன் பை சப்ஸ்டியூஷன் வந்து பார்ட் 1 and part 2 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ்க்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த கொஷின் பாருங்கள், இன்டெக்ரல் sec²(log x) / x × dx. ஸோ அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி. ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணணும், டி இந்த f(x)-ஐ டி அப்படின்னு சூஸ் பண்ணிக்கிறோம் இல்லையா. அப்போ log x-ஐ நம்ம வந்து டி அப்படின்னு சூஸ் பண்ணால் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு 1/x dx நமக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா. ஸோ f'(x) × dx வந்து dtயாக நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி தான் இங்கே log x-ஐ வந்து டி நம்ம சூஸ் பண்ணால் log x-ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x நமக்கு வரும் இல்லையா. ஸோ 1/x × dx நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த டைப்க்கான ப்ராப்ளம் இது. ஸோ இதுக்கான சொல்யூஷன் நம்ம பார்க்கலாம். சொல்யூஷனில் பாருங்கள், t = நம்ம என்ன பண்ணணும், log x அப்படின்னு சூஸ் பண்ணிக்கணும். t-ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dt/dx, log x-ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x. இதில் இருந்து dt = நமக்கு 1/x × dx அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள், நான் கொடுத்துருக்கிற கொஸ்டின் அப்படியே எழுதியிருக்கேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், t dt-ஐ நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இன்டெக்ரல் sec²(log x)க்கு பதிலாக t அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ தட் நமக்கு என்ன வரும், இன்டெக்ரல் sec²t அப்படின்னு கிடைக்கும். 1/x dx-க்கு பதிலாக dt அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். பாருங்கள் நமக்கு எவ்வளோ சிம்பிளாக கிடச்சிருச்சு. sec²x-க்கான இன்டெகிரேஷன் ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லைங்களா, which is equal to நமக்கு என்ன வரும், இங்கே வந்து t இருக்குது. ஸோ tan t அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம், ப்ளஸ் கான்ஸ்டன்ட் c ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்த ஸ்டெப்பில் வந்து நம்ம என்ன பண்ணணும், tக்கு பதிலாக நம்ம என்ன சூஸ் பண்ணியிருந்தோமோ அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். tan of log x + c. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஓகேங்களா. இந்த ப்ராப்ளம் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு தேவைப்படுது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.